ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும் ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய வலைத்தளம் வழங்கும் ஆவியின் பட்டயம். நீ போதுமே உம் கிருபை போதுமே, நீ போதுமே உம் கிருபை போதுமே. உலகிலே நான் வாழும் உயிருள்ள நாளெல்லாம், உலகிலே நான் வாழும் உயிருள்ள நாளெல்லாம் உம் புகழ் நான் பாடலே போதுமே உம் கிருபை போதுமே. நீ போதுமே உம் கிருபை போதுமே. நிலையில்லா உலகில் நின் புகழ் பாடி நிம்மதி அடைவதன் பாக்கியமே. நிலையில்லா உலகில் நின் புகழ் பாடி நிம்மதி அடைவதன் பாக்கியமே. நீடித்த நாட்களாய் நின் வீட்டில் நிலை நின்று நன்மைகள் அடைந்திட நீ போதுமே உம் கிருபை போதுமே. நீ போதுமே உம் கிருபை போதுமே. என்னிட முடியா ஏவுகற்காக உம் புகழ் பாடுதல் பாக்கியமே. என்னிட முடியா ஏவுகற்காக உம் புகழ் பாடுதல் பாக்கியமே. ரட்சிப்பின் பாத்திரம் கைகளில் ஏந்தியே நற்செய்தி கூறிட நீர் போதுமே உம் கிருபை போதுமே. நீர் போதுமே உம் கிருபை போதுமே. பூமி அகலும் வானம் நிலை பெயரும் நீங்கிடா உம் கிருபை போதுமே. பூமி அகலும் வானம் நிலை பெயரும் நீங்கிடா உம் கிருபை போதுமே. வானாதி வானவர் எங்கே சொன்னாதலில் வாழ்ந்திட அருள் தந்த நீ போதுமே உம் கிருபை போதுமே. நீ போதுமே உம் கிருபை போதுமே. உலகிலே நான் வாழும் உயிருள்ள நாளெல்லாம் உம் புகழ் நான் பாடலே போதுமே உம் கிருபை போதுமே. நீ போதுமே உம் கிருபை போதுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியின் பட்டயம் இட்டர்னல் கிங்டம் நெட்வொர்க் தொலைக்காட்சி நேயர்களாகி உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவ சமாதானமும் தேவ கிருபையும் உங்களோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 2 வேத வசனம். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புரஜாதிகள் சொல்வானேன். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான வார்த்தைகள். அவர்களுடைய தேவன் எங்கே என்று புரஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, தேவனுக்கு முன்பாக ஒரு விண்ணப்பமாக ஒரு நினைவூட்டுதலாக இந்த பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால்,
தேவனே, பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுத்தப்படுகிறோம். எங்களுடைய எதிராளிகள் எல்லாம் எங்களை ஒடுக்கி வெற்றி கொண்டு தங்கள் வாய்களை விரிவாய் திறந்து எங்களுக்கு மேலே அதிகாரம் செலுத்துகின்ற போது எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், இவர்களுடைய தேவன் எங்கே இருக்கிறார்? இவர்களுடைய ஒத்தாசை எங்கே இருக்கிறது? இவர்களின் நம்பிக்கை என்ன ஆயிற்று என்று எங்களை கேள்வி கேட்கிறார்கள் அப்பா. அதனாலே சங்கீதம் 115:1 இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். ஐயா, நாங்கள் இந்த பாடுபடுறோமே, இந்த கஷ்டப்படுகிறோமே, இந்த உபத்திரத்தில் இருக்கிறோமே, இவைகள் எல்லாம் எங்களுடைய மீறுதலுக்காய் கிடைத்த பலன் என்று நாங்கள் அறிவோம். இது நாங்கள் நீர் எங்களுக்கு விதித்ததான விதிமுறைகளை மீறியதால், கட்டளைகளை மீறியதால், நியாயப்பிரமாணத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால எங்களுக்கு வந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அடிமைத்தனத்தின் நுகம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எங்களை பார்க்குறவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஏங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் தேவனுடைய ஜனங்கள், தேவனை தரித்து கொண்டவர்கள், தரிசிக்கிறவர்கள், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் என்று சொல்லுகிறார்களே, இவ்வளவு பாடுகளுக்குள்ள அவங்க இருக்கும்போது அவர்கள் தேவன் எங்கே இருக்கிறார் என்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்கப்பா. அதனால ஐயா, உங்க மகிமைக்காக எங்க மேல இரக்கமா இருங்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நாம கூட நிறைய நேரங்களில் யோசிப்போம், நாம இவ்வளவு பாடுபடுறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நமக்கு இருக்கிற வேதனைகள், நமக்கு இருக்கிற வியாதிகள், நமக்கு இருக்கிறதான கடன் பிரச்சனைகள், நெருக்கடிகள், நம்ம வீட்டில் படிச்சுட்டு வேலையெல்லாம் இருக்கிற அந்த வேலையில்லாத பட்டதாரிகள் அல்லது வேலையில்லாத பிள்ளைகள், தினக்கூலிகளாக இருந்தும் அந்த தினக்கூலி வேலை கூட கிடைக்க முடியாதது. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது மற்றவங்க கேட்பாங்க, என்னங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களே, நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக மாறிட்டீங்களே, அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் உங்களுக்கு? நாங்கள் பாருங்கள் எவ்வளோ வசதியாக இருக்கிறோம், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறோம், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று ஒரு நேரங்களில் நம்மை பார்த்து நம்முடைய புரஜாதி மக்கள் கேள்வி கேட்டதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு குடும்பம் மாத்திரம் கிறிஸ்துவுக்குள் இருப்பீங்க, மற்றவங்க எல்லாம் நீங்கள் இருந்த அந்த இடத்துல இருப்பாங்க, புரஜாதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ உங்களை பார்த்தவங்க என்ன கேட்பாங்க, நீ அதில் போய் என்னத்தை வாரிட்ட, இனி அதில் போய் என்ன சாதிச்ச, அதில் போய் என்ன உனக்கு லாபம் வந்தது? அதனால பேசாமல் அதை விட்டுட்டு பழைய இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியதான அநேக சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் சந்தித்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் மறுக்க முடியாது. அதனால இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஐயா எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, வசனம் சொல்லுகிறது, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உமது நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் ஐயா, எங்க மேல கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு 115 சங்கீதத்தினுடைய 3 வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். இந்த நம்பிக்கைதான் கொஞ்சம் இங்கே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இது புரஜாதி மக்கள் என்ன பேசுறாங்க, அங்க பாருங்க, எங்கள் நம்பிக்கை, எங்களுடைய வேண்டுதல் என்பது நாங்கள் தொடர இடத்தில் இருக்கு, நாங்க பார்க்கிற இடத்துல இருக்கு. இந்த சங்கீதம் அந்த அழகான வார்த்தைகளை உச்சரிக்கிறது, நாங்கள் அதை தொடுவோம், நாங்கள் அதை பார்ப்போம், நாங்கள் அதோடு நேருக்கு நேர் நின்று பேசுவோம். ஆனால் உங்களால் அப்படி செய்ய முடியுமா? உங்களால் அப்படி பேச முடியுமா? உங்கள் தேவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கும் பொழுது, நாங்கள் பக்கமாக இருக்குதுங்க, பக்கமாக போய் பார்த்துட்டு போகிறோம், எங்கள் வீட்லேயும் வச்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கதே நாங்கள் பார்த்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது, நன்மையும் கிடையாது. ஆனால் நான் பரலோகத்திலே இருந்தாலும்,
நான் மோட்சத்திலே இருந்தாலும் என்னுடைய சித்தம் எதுவோ, என்னுடைய திட்டம் எதுவோ, அதுதான் உன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறான். நிறைய பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை எங்க இருக்குன்னா, ஒருவேளை வேலை மேல் இருக்கலாம், அல்லது அண்ணன் மேல் இருக்கலாம், தம்பி மேல் இருக்கலாம், அல்லது அவங்களோட உறவுகள் மேல் இருக்கலாம், அவங்களுடைய இன பந்துக்கள் மேல் இருக்கலாம், நண்பர்கள் மேல் இருக்கலாம். இவங்கெல்லாம் கூப்பிட்ட குரலுக்கு வந்துருவாங்க. எனக்கு ஒண்ணுன்னா அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, உடனே வந்துருவாங்க. இங்கே வேதத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் பரலோகத்தில் இருந்தாலும், நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 115 சங்கீதத்தினுடைய 11 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் தேவன் இருக்கிற இடத்தை என்னால பார்க்க முடியும்னா, என்ன கேட்ட என்னால பார்க்க முடியாது. பரலோகம் நித்தியமானது, பரலோகம் வந்து அழியாதது. ஆகவே காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என்று சொல்லி 2 Corinthians 4:18 வசனத்தை சொல்லப்படுகிறதுனாலே, என்னால காண முடியாத ஓர் இடத்திலே என் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பதை நம்புகிற நானும் நீங்களும், அவர் அங்கே இருந்தாலும் கூட நான் அவருக்கு பயப்படுகிற பயத்தின் வழியாக, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வழியாக, தேவன் என்னுடைய கேடகம், தேவன் என்னுடைய துணை, தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்று தேவாதி தேவன், அருமையான நேயர்களே, இந்த நாளில் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு எனக்கு இந்த செய்தி அவர் கொடுக்கிறார். எப்படி பார்க்கிறேன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கலாமே, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீர்கள், உங்கள் மேல் அதிகாரி உங்களோடு கூட இருக்குன்ற போது உங்க வேலை எப்படி இருக்குன்னா, ரொம்ப சிரத்தையா பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வேலை உண்டு, நீங்க உண்டு, எதையுமே பார்க்க மாட்டீங்க, யாரோட பேச மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஆசிரியர் அந்த பள்ளியில அந்த வகுப்பறையில் இருக்கிற போது மாணவர்கள் எல்லாரும் பாடத்தை கவனிச்சு ஒழுங்கா சத்தம் போடாம உட்காந்துருப்பாங்க. அந்த டீச்சருடைய தலை அந்த கிளாஸ் ரூம் விட்டு கொஞ்சம் மறைஞ்சா போதுங்க, அங்க என்னமோ பெரிய கலவரமே வெடிக்கிற மாதிரி, அந்த பிள்ளைங்க பேசுறதும் சிரிக்கிறதும் கொண்டாட்டம் போடுறதும். ஏன்னா டீச்சருடைய பார்வை அந்த பிள்ளைகள் மீது இல்லை, அல்லது டீச்சர் அந்த வகுப்பறைக்குள்ள இல்லை. அதனால நாம் என்ன செஞ்சாலும் யாரு பார்க்க போறா? ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பரலோகத்தில் இருந்தாலும், நான் பரலோகத்தில் இருந்தாலும் எனக்கு சித்தமானது நான் பூமியிலே செய்கிறதுனாலே, நீ முதலாவது எனக்கு பயப்படும் பயத்தை உடையவனாக உடையவளாக இரு. நான் தனி அறையில் இருந்தாலும், நான் 10 பேரு கூட இருந்தாலும், நான் தெரிந்த மக்களோடு இருந்தாலும், எனக்கு தெரியாத மக்களோடு கூட இருந்தாலும், தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை நிதானிக்கிறார், அவர் என்னை கவனிக்கிறார். நான் இப்ப இவரு கூட என்ன பேசிட்டு இருக்கிறேன், யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் இப்போது மற்றவனை குறித்து எப்படிப்பட்ட விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறேன், நான் இப்பொழுது மற்றவனை குறித்து எப்படிப்பட்ட சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன சதி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறேன், எல்லாம் நம்முடைய தேவனுக்கு தெரியும் இல்லையா? நான் மறைவில் ஒன்று பண்ணிட்டு நான் வெளியில வந்து வாயை துடைத்து கொண்டு ஒண்ணுமே அறியாத பாப்பா மாதிரி இருப்போன்னு சொன்னா, இது வேணா மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியுமே. அதனால தான் தேவனுக்கு பயப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக நம்முடைய நம்பிக்கை எதுவா இருக்கிறது? அவர் பரலோகத்தில் இருந்தாலும் கூட நான் என்னை அவர் பார்க்கிறார், என்னை அவர் நோக்குகிறார், அவர் என் காரியங்களை கவனிக்கிறார் என்கிற பயமுள்ள வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால், அப்படிப்பட்ட நமக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த 11 வசனத்துல, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 12 வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆன உடனே நீங்க ஆபீஸுக்கு போயிடுறீங்க, அல்லது எங்க உங்க வேலை ஸ்தலங்களுக்கு போறீங்க, அல்லது ஒரு ஊருக்கு ஒரு விசேஷமான நிகழ்வுக்காக நீங்க போகிறீர்கள். இப்போ ஆபீஸ்ல போயிட்டு பிறகு உங்க வீட்டில் உங்க மனைவியே உங்க பிள்ளைங்களை அப்படியே நினைச்சுக்கிட்டு 24 hours அங்க இருக்க முடியுமா? ஒரு 8 மணி நேரம் வேலைன்னா, 8 மணி நேரத்தில் நீ வந்து உங்க மனைவி பிள்ளைகளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வேலை என்ன ஆகும்?
ஆகவே நாம் நம்முடைய யோசனைகளிலே நாம் எந்த சூழ்நிலைக்கு போகிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நாம் மாறிவிடுகிறோம். நிறைய வேளை வீட்டில் புறப்படும் போது சொல்லுவாங்க, எங்க வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, வரும்போது அங்கே போயிட்டு வாங்க, வரும்போது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நாம் என்ன செய்வோம்னா நிறைய நேரங்களில் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறமா கேட்பாங்கன்னா செஞ்சிட்டிங்களா வாங்கிட்டீங்களா, ஐயோ மறந்தே போச்சு மறந்தே போச்சு. நாம இருக்கிற அந்த ஒரு சில மணி துளிகளிலேயே நம்முடைய குடும்பத்தை, நமது பிள்ளைகளை, நமது உற்றார் உறவினரை, நம்மை நேசிக்கிறவர்களை மறந்து போகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். வசனம் 12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நான் நினைச்சு என்னையா பண்ண போறேன் உங்களுக்கு? நீங்க என்னை நினைத்து என்ன பண்ண முடியும் உங்களால? உங்கள் கஷ்டங்களில், உங்கள் பாடுகளில், உங்கள் பிரச்சனைகளில், உங்கள் உபத்திரவத்தில், உங்கள் வியாதியில், உங்கள் கண்ணீரில், உங்கள் கடன் பிரச்சனையில், உங்கள் நெருக்கங்களில், உங்களுடைய மன அழுத்தங்களில் நம்முடைய தேவாதி தேவன் உங்களை நினைக்கிறார் என்கிற எண்ணம் விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், வேதம் சொல்கிறது அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவ ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்ப இருக்கிற பாடுகள் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அவர் உங்களை நினைத்தால் மாத்திரமே ஆசீர்வாதங்கள் வருமே ஒழிய, மற்றவங்களாம் நினைச்சா வாய்ப்பு இருந்தா பண்ணுவாங்க, வாய்ப்பு இல்லாட்டி கை கழுவிடுவாங்க. என்ன பண்ணுறதுங்க, சாரி, அந்த ஒரு வார்த்தை போதும், மன்னிச்சிருங்க, சாரி, என்னால் முடியல. ஆக அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தேவன் எங்கே என்று புரஜாதிகள் கேட்டால் நீங்கள் மயங்கி போகாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எப்பொழுதும் உங்கள் பொக்கிஷமாக, உங்கள் அரணாய் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எதையான பேசுறதுக்கு முன்னால 10 முறை யோசிங்க, அந்த வார்த்தைக்கு நான் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? எதிராளிய விரல் நீட்டுறதுக்கு முன்னால 10 முறை யோசிங்க. மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் என்று கேள்வி கேட்கிறாரே, 10 முறை யோசிங்க. தேவனுக்கு பயப்படும் பயத்தை இருதயத்தில் வரிவித்துக் கொள்ளுங்கள் சகோதரனே, சகோதரியே, அருமையான நேயர்களே. நம்ம துணிகரமாய் நிறைய காரியங்களை செய்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கிறாங்க, அவருக்கு என்னங்க தெரிய போகுது, அவர் என்னங்க என்ன கண்டுபிடிச்சிருவாரு? இல்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உனக்குள் இருக்குமானால், கர்த்தர் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குமானால், அவர் உன்னை நினைக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்குமானால், நிச்சயமாகவே அவர்தான் உன் துணை. மற்றவள் எல்லாரும் நிரந்தரமற்ற துணை, கொஞ்ச காலம் இருப்பாங்க கூட, மற்றபடி அவங்கெல்லாம் நிரந்தரமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. நேசிப்பொருள் எல்லாம் ஒரு காலத்தில் உதறி தள்ளிவிட்டு போகிற காலம்தான் இது. எல்லாருடைய நேசமும் மாயையான ஒரு நேசம். ஆனால் நம்முடைய தேவனுடைய அன்பு இருக்கிறதே அத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. சகோதரனே, அன்பான நேயர்களே, சோர்ந்து போகாதிருங்க. 2017 வருஷத்தில் இந்த வருஷம் 10-11 மாதம் கடந்து போச்சு, என் பாடுகளுக்கு ஒரு முடிவு வரலையே, என் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரலையே, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையே, என் கண்ணீரை துடைக்க ஆள் இல்லையே, என்னை கேட்பாரற்று கிடக்கிறேனே, எனக்கு ஆறுதல் படுத்த ஒரு நாதி இல்லையே என்று கலங்குகிற நீங்கள், வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவன் எங்கே என்று உன்னுடைய அறிமுகமான மக்கள் கேட்கிறார்கள் அல்லவா? நீ சபைக்கு போறியே, ஜெபம் பண்றியே, பைபிள் படிக்கிறியே, எங்க கூட்டம் வச்சாலும் ஓடி போறியே, ஆனா இதற்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே என்று யாராகிலும் கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள், எங்கள் தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் என்னுடைய நினைப்பாகவே அவர் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யாரா இருந்தாலும், உங்களை குறித்து தேவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். உன்னை வாழ வைக்க, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை விடுவிக்க ஆண்டவர் உன்னை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்ற கேள்விதான் இங்க நமக்கு முன்னால் வருது. அவருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்கிறதா?
பக்கத்தில் இருக்கிற அண்ணனை பார்க்காத, தம்பியை பார்க்காத, மாமனை மச்சானை பார்க்காத, உறவுகளை பார்க்காதிருங்கள், மற்ற எந்த தலைவர்களையும் பார்க்காதிருங்கள், தேவனை நோக்கி மாத்தணும் பாருங்கள். ஐயா என்னுடைய பலவே நமக்கு தெரியும் ஐயா, என் நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்கள் கிருபி நிமித்தமே எனக்கு இறங்கும் ஐயா என்று கெஞ்சுங்கள். அவரில் பயபக்தியோடு கூட வாழ முற்படுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம் நமக்கு 115 சங்கீதத்தில் சொல்கிறது, 13 வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 11 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அப்ப யாரெல்லாம் கர்த்தரை பயத்தோடு கூட நெருங்குகிறார்களோ, கர்த்தரை பயத்தோடு கூட பார்க்கிறார்களோ, கர்த்தரை பயத்தோடு கூட நம்புகிறார்களோ, அவர்கள் பெரியவனா இருந்தாலும் ஆசீர்வாதம், சிறியவனா இருந்தாலும் ஆசீர்வாதம், எஜமானா இருந்தாலும் ஆசீர்வாதம், வேலைக்காரனா இருந்தாலும் ஆசீர்வாதம், கணவனா இருந்தாலும் ஆசீர்வாதம், மனைவியா இருந்தாலும் ஆசீர்வாதம், பெற்றோரா இருந்தாலும் ஆசீர்வாதம், பிள்ளைகளா இருந்தாலும் ஆசீர்வாதம். இதுல ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பதற்கு எங்கேயுமே அவர் தடையாக இருக்கவில்லை. நான் உனக்குதான் ஆசீர்வதிப்பேன், உன்னதான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சொன்னார், அப்படி கிடையாது. இப்போ தேவனை நேசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தமது மக்களை அவர் உயர்த்துவதிலே சுத்தமாக இருக்கிறார். அன்பான நேயர்களே, நீங்கள் ஆணா இருக்கிறீர்களா பெண்ணா இருக்கிறீர்களா என்பது இங்கே கேள்வி அல்ல. நீங்கள் தகப்பனா அல்லது மகனா என்பது கேள்வி அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்கிறதா? பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர் உனது நினைப்பாகவே இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எது எழுந்தாலும், உனக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் உன்னை எதிர்கொண்டு நின்றாலும், தேவனுடைய அரண், தேவனுடைய கோட்டை, தேவனுடைய மதில், அவரது பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலமும் உனக்கு உண்டு என்று சொல்லி நம்முடைய தேவாதி தேவன் மிக அழகாய் சொல்லுகிறார். மீண்டும் வசனத்திற்கு நாம் திரும்புவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். 14 வசனம், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்க குடும்பம் விருத்தி அடையும், உங்க பிள்ளைகள் வாழ்வின் மேல் வாழ்வு அடைவார்கள், உங்கள் பிள்ளைகள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். இதுக்காக நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். என் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், நான் வீடு வாங்கி வைக்கணும், நான் நிலப்புலன் வாங்கி வைக்கணும், கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தை உங்கள் பிள்ளைகளும் பற்றி கொள்ளும்படியாக அந்த பயமுள்ள வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இப்பொழுது வளர்ந்து வருகிற உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் அல்லவா? உங்களை உயர்த்துகிற தேவன் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார் அல்லவா? உங்களை வர்த்தக செய்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்தக செய்வார் அல்லவா? இதுக்கு அடிப்படை தேவை என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதாவது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவர் என்ன பார்த்துட்டா இருக்கிறாரு, அவர் என்ன கேட்டுட்டா இருக்கிறாரு, அவர் என்ன இதெல்லாம் கண்டுக்கு வா போறாரு, அவர் என்ன இதெல்லாம் தெரிய போதா? தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் உன் நினைப்பா இருக்கிறாரு, உன்னை யோசித்து பார்க்கிறார். அவர் உம்முடைய அசைவுகளெல்லாம் நோக்கி பார்க்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீ அவருக்கு முன்ன நிர்வாணியா இருக்கிறாய். நீ பேசினாலும் தெரியும், நீ பார்த்தாலும் தெரியும், நீ உட்கார்ந்தாலும் தெரியும், நீ எழுந்தாலும் தெரியும். ஆகவே அவருக்கு முன்பாக நாம் மாயமாலமாய் வாழ முடியாது. மனுஷனுக்கு முன்னால் வேணா மாயமாலமாக வாழலாம், அவருக்கு முன்பாக நாம் மாயமாலமாக வாழ முடியாது. தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருக்கு பயப்படும் பயத்தை காத்துக்கொள்ளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளால் நீர் எங்களை திடப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் உமக்கு பயப்படும் பயத்தை உடையவர்களாக வாழ அவர்கள் இருதயத்திலே தேவனுக்கு பயப்படும் பயத்தை நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடுகளுக்கு மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே,
கண்ணீருக்கு மத்தியிலே, வியாதிகளுக்கு மத்தியிலே தகப்பனே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை தொழுது கொண்டு வருகிற மக்கள் யாராயிலும் தகப்பன அவளை பார்த்து கேள்வி கேட்பது உண்டானால், எங்கள் தேவனே உமது கிருபையின்படி அப்படிப்பட்ட நெருக்கத்தில் உள்ள மக்களை விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மீட்பராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆவியின் பட்டயம் இட்டர்னல் கிங்டம் நெட்வொர்க் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருவதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்து என்னோடு நீங்கள் தொடர்ந்து கருத்துக்களை பரிமாறி வருவதற்காகவும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் சமாதானத்தின் கீதங்கள் வால்யூம் 1 பாடல்களை எழுதி பாடியவர் இறைக்கவி பிரதர் இ.கே. நத்தானியல் அவர்கள். இந்த MP3 CD வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9791151587. எழுமுன் விழி என்ற இந்த புத்தகத்தை இறைக்கவி சகோதரர் இ.கே. நத்தானியல் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இந்த புத்தகம் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்புக்கு 9791151587. எங்களது இமெயில் ஐடி ek.sanai.nagar@gmail.com. எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு தொழுகை. சென்னாய் நகர் கிறிஸ்துவின் சபையில் காலை 7:30 முதல் 9:30 வரையிலும், ரெட் கில்ஸ் கிறிஸ்துவின் சபையில் காலை 10:30 முதல் 12:30 வரையிலும் நடைபெறுகிறது. வேத வகுப்பு சென்னாய் நகர் கிறிஸ்துவின் சபையில் வியாழந்தோறும் மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ரெடில்ஸில் புதன்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் 7:30 வரை நடைபெறுகிறது. சகோதரிகள் ஜெபம் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:00 வரை நடைபெறுகிறது. இந்த ஆராதனை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி நம்பர் 24/93 மசூதி தெரு, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அமைந்தக்கரை, ஓட்டல் சங்கர் பவன், பின்புறம். தொடர்புக்கு 9791151587 மற்றும் 7395919413. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.